Hi, hello everyone, this is Soumya from Book Feast channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தா அனிமல் ஃபார்ம் விச் இஸ் எ நாவல். இந்த நாவலை எழுதினது யார் அப்படின்னு பார்த்தா ஜார்ஜ் ஆர்வெல். ஸோ ஜார்ஜ் ஆர்வெல் அப்படின்றது வந்து ஆக்சுவலாக ஒரு பர்சனோடைய பென் நேம். இது எழுதினோடைய ரியல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தா எரிக் ஆர்தர் பிளேயர். இவர் ஒரு இங்கிலீஷ் நாவலிஸ்ட், எஸ்ஸேயிஸ்ட், ஜேர்னலிஸ்ட் அண்ட் கிரிட்டிக். கிரிட்டிக் அப்படின்னு மென்ஷன் பண்ணி சொல்கிறத விட சோஷியல் கிரிட்டிக்னு சொல்லலாம். பிகாஸ் சொசைட்டியில் சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி தான் இவருடைய ரைட்டிங்ஸில் எழுதியிருப்பார். அப்படி எழுதப்பட்ட ஒன் ஆஃப் தி ரைட்டிங் தான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஃபிக்ஷனான அனிமல் ஃபார்ம். அனிமல் ஃபார்ம் வந்து ஒரு எக்ஸாம்பிள், எதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தா டைஸ்டோப்பியன் நாவல். ஸோ டைஸ்டோப்பியன் நாவல் அப்படின்னா என்னென்னா இல்லாத ஒரு யூட்டோப்பியாவை பற்றி சொல்லணும். ஸோ யூட்டோப்பியா அப்படின்றது வந்து ஒரு இமேஜினேட்டிவ். ஸோ யூட்டோப்பியன் லிட்ரேச்சரை பற்றி சொல்கிறது தான் வந்து டைஸ்டோப்பியன் நாவல். இது எப்படி டைஸ்டோப்பியன் நாவல் அப்படின்னா அனிமல் ஃபார்ம். ஸோ அந்த ஃபார்மில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் எல்லாமே வந்து ஹியூமன்லி குவாலிட்டிஸ் இருக்கவங்களா, ஹியூமனை மாறி வந்து இருக்கவங்களா இருக்காங்க. ஸோ அப்படி ஒரு வேர்ல்டு இருக்கவே சான்ஸ் இல்லை. ஸோ இது எந்த கேட்டகரி கீழே வருது அப்படின்னு பார்த்தா யூட்டோப்பியன் லிட்ரேச்சர். ஸோ யூட்டோப்பியன் நாவலில் தான் வந்து டைஸ்டோப்பியன் நாவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த நாவலுடைய ஒரு கோர் தீம், ஒரு ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தா தி ஐடியா ஆஃப் டோட்டலிட்டேரியன் கம்யூனலிசம். ஸோ டோட்டலிட்டேரியன் அப்படின்னா அத்தென்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ எப்படி வந்து கம்யூனிசம் இருக்குது அப்படின்றத தான் வந்து இந்த நாவலில் பார்க்க முடியும். அண்ட் இதை 1945 எழுதியிருக்காங்க. இது ஃபேரிடேலுக்கு ஈக்குவலாக கம்பேர் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா ஃபேரிடேலில் யூஸ்வலாக அனிமல்ஸ் எல்லாமே வந்து பேசுகிற குவாலிட்டிஸ் இருக்க அனிமலாக இருக்கும். இங்கேயும் வந்து அனிமல்ஸ் தான் வந்து ரூல் பண்ணுறாங்க. அனிமல்ஸ்க்குனே ஒரு ஃபார்மை வந்து அவங்களுடைய வேர்ல்டு மாதிரி பார்க்குறாங்க. ஸோ இது ஃபேரிடேல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஈஸ் ஆஃப் ஃபேபிள்ஸ். ஸோ ஈஸ் ஆஃப் ஃபேபிள்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்ற நிறைய பேர் வந்து படிச்சிருப்போம் சின்ன வயசுலலாம். அந்த ஈஸ் ஆஃப் ஃபேபிள்ஸ் மாதிரியே வந்து எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை வர கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து மோஸ்ட் லீடிங் கேரக்டர்ஸ் எஸ்பெஷலி ப்ரொட்டாகனிஸ்ட் எல்லாமே வந்து எப்படி இருப்பாங்கன்னா ஒரு அனிமலாக தான் இருப்பாங்க. அண்ட் இந்த நாவல் இதை பற்றி சொல்லுதுன்னா த ஹிஸ்ட்ரி ஆஃப் சோவியன் கம்யூனலிசம். அண்ட் இது ரொம்ப வந்து ஈஸ்தட்டிக் அண்ட் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்க்காக எழுதப்பட்ட நாவல். ஈஸ்தட்டிக் அப்படின்னா வந்து பியூட்டி. ஸோ இந்த நாவலோட ஈஸ்தட்டிக் கண்டிஷன் எப்படி இருக்குது, இதில் எப்படி வந்து பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் எல்லாம் வருது, எப்படி பொலிட்டிக்கலாக இதை பார்க்கலாம் அப்படின்றத இன்றைக்கான வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இட் வில் பி ரியலி யூஸ்ஃபுல் டு யூ. ஸோ வில் ஸ்டார்ட் வித் தி கேரக்டர்ஸ். ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தா நெப்போலியன். ஸோ நெப்போலியன், ஸ்னோபால், இவங்க ரெண்டு பேருமே வந்து பிக், அதாவது அனிமல் வெரைட்டியில் பார்க்கும்போது பிக். இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஃபார்மர் அந்த மேனை வந்து மிஸ்டர் ஜோன்ஸை வந்து வெளியே அனுப்பினதுக்கப்புறம் இங்கே ஒரு லீடிங் கேரக்டராக இருக்காங்க. அண்ட் இவங்கள தான் வந்து அனிமல் ஃபார்மில் லீடராக பார்க்குறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாக்ஸர். ஸோ பாக்ஸர் வந்து ஒரு மேல் கார்ட் ஹார்ஸ். இந்த ஹார்ஸ் வந்து இவங்களுக்காக உழைக்கிறதுலே வந்து இந்த ஹார்ஸ் வந்து ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் கேரக்டராக காமிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்குவேலா. ஸ்குவேலரும் வந்து ஒரு பிக் தான். எப்படி வந்து நெப்போலியன் ஸ்னோபால்லாம் வந்து நல்ல விஷயங்களை செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுறதுலேயே வந்து இந்த ஸ்குவேலருடைய கேரக்டர் இருக்கும். பாக்ஸர் சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட்டு, பாக்ஸரோட ஒரு குவாலிட்டி என்னென்னா எப்பயுமே அல் ஒர்க் ஹார்ட், நெப்போலியன் இஸ் ஆல்வேஸ் ரைட். ஸோ நெப்போலியன் எப்பயுமே கரெக்டாக தான் இருப்பார், நான் இவருக்காக ரொம்ப கடுமையாக உழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த பாக்ஸருடைய கேரக்டர் இருக்க மாதிரி காமிப்பாங்க. அண்ட் ஓல்ட் மேஜர், ப்ரைஸ் வின்னிங் போர். அண்ட் இந்த ஓல்ட் மேஜர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா பீஸ்ட் ஆஃப் இங்கிலாந்து அப்படின்னு சொல்லி ஒரு சாங்கை கொண்டு வந்திருப்பாங்க. இந்த சாங் ஆல்மோஸ்ட் இந்த ரிபெலியனுக்கு அப்புறம் இவங்களுடைய ஆந்தமாகவே இருக்கும். அண்ட் கிளாவர் அப்படின்றது வந்து ஃபீமேல் காட்ஹாஸ், மோசஸ் வந்து டேம் ராவின், மோலிசமேர், பெஞ்சமின் அப்படின்றது வந்து அங்கே இருக்க ஒரு டாங்கி, அண்ட் மியூரல் ஒயிட் கோட். மிஸ்டர் ஜோன்ஸ் வந்து ட்ரங்க் ஃபார்மர், இவர் தான் இந்த ஃபார்மருடைய ஓனராக இருந்திருக்காரு. பட் ஒரு லெவலுக்கு மேலே வந்து அந்த அனிமல்ஸ் எல்லாம் கஷ்டப்படவும் இந்த மிஸ்டர் ஜோன்ஸை வந்து இந்த ஃபார்மை விட்டு வெளியே துறந்ததுக்கப்புறம் தான் அனிமல் ஃபார்ம் அப்படின்ற ஒரு பேரையே கொண்டு வராங்க. அண்ட் மிஸ்டர் ஃபெட்ரிக், ஹிஸ் தி ஆப்ரேட்டர் ஆஃப் பிஞ்ச் ஃபீல்ட், இவரும் நியர்பையில் இருக்க ஒரு ஃபார்மர். மிஸ்டர் பிங்கிள்டன் அப்படின்றதும் வந்து ஒரு ஃபார்மர். மிஸ்டர் ஃபெரடிக்கும் மிஸ்டர் பிங்கிள்டன் ரெண்டு பேருமே வந்து ரொம்ப எனிமி மாதிரி தான் இருப்பாங்க, லைக் பிட்டர் எனிமீஸ். அண்ட் மிஸ்டர் வைம்பர் யார் அப்படின்னு பார்த்தா இவர் ஒரு ஹியூமன் சாலிசிட்டர். இவரை தான் வந்து நெப்போலியன் வந்து அனிமல்ஸ்க்கும் ஹியூமன் சொசைட்டிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கான்வர்சேஷனை, ப்ராப்ளம்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்காக ஹையர் பண்ணியிருக்காரு, அதுவும் நெப்போலியன் தி பிக். ஃபைனல் கேரக்டர் மினிமஸ். ஸோ மினிமஸ் தான் வந்து அனிமல் ஃபார்ம், அனிமல் ஃபார்ம்னு சொல்லி ஒரு பேட்ரியாட்டிக் சாங் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மினிமஸ் இஸ் எ போயட் பிக். ஸோ இந்த கேரக்டர்ஸ்லேருந்தே நம்ம பார்த்துருப்போம், ஒரு ஓல்டு மேஜராக இருக்கட்டும், இல்லை வந்து மினிமஸாக இருக்கட்டும், நெப்போலியன், ஸ்னோபால், யாராக இருந்தாலும், இல்லை வந்து பிக்கை தான் வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. மற்ற அனிமல்ஸ் எல்லாம் வந்து லஸ்ட் ஒரு ஆர்டினரி கேரக்டர்ஸாக தான் காமிச்சிருப்பாங்க. அது ஏன் உங்கள் யாருக்காவது என்னைக்கா தோணு இருக்கா,
எஸ், ஏன்னா அனிமல்ஸை பொறுத்த வரைக்குமே பிக் தான் வந்து ஒரு டேலண்டட் அனிமல் அப்படின்றது வந்து ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நாவலில் பிக்குக்கு வந்து ஹைலி குவாலிட்டியை கொடுத்துருக்காங்க. ஸோ பிக் சீம்ஸ் டு பி அன் இன்டெலிஜென்ட் அனிமல் இன் தி அனிமல் கேட்டகரி. ஸோ வில் கெட் இன் டு தி வீடியோ. ஓல் மேஜர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அனிமல் ஃபார்மில் இருக்கக்கூடிய, ஆக்சுவலி ஸ்டார்டிங்கில் வந்து அனிமல் ஃபார்ம் கிடையாது, மேனர் ஃபார்ம் அப்படின்னு இருக்குது மிஸ்டர் ஜோன்ஸ் வச்ச பேர். மிஸ்டர் ஜோன்ஸ் வெளியே திறந்ததுக்கப்புறம் தான் அனிமல் ஃபார்ம் அப்படின்னு இவங்க பேர் விற்கிறாங்க. ஸோ இந்த மேனர் ஃபார்மில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லா அனிமல்ஸையும் வந்து கேதர் பண்ணுறாங்க. யாருன்னா ஓல் மேஜர். ஸோ கேதர் பண்ணிவிட்டு இந்த ஓல் மேஜருக்கு வந்து ஒரு கனவு இருக்கான். அந்த கனவு என்ன அப்படின்னு பார்த்தா, எல்லா அனிமல்ஸும் ஒன்றா ஒத்துமையாக இருக்கணும், எந்த ஹியூமன் பீயிங்ஸுமே வந்து அங்கே அவங்கள கண்ட்ரோல் பண்ணவோ இல்லை அவங்கள வந்து அங்கே அடக்கி வைக்கவோ இருக்கக்கூடாது. ஸோ இந்த ஓல் மேஜர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணலாம், நம்மளால் முடியும், நமக்கான பாரடைஸை வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய அட்வைசஸ்லாம் கொடுக்குறாரு. கொடுத்ததுக்கப்புறம் பீஸ்ட் ஆஃப் இங்கிலாந்து அப்படின்னு சொல்லி ஒரு தீம் சாங்கையும் வந்து இவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த தீம் சாங்கில் வந்து ஒரு லிரிக்கல் பேலட் மாதிரி இருக்குது இந்த தீம் சாங். இந்த தீம் சாங்கில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எப்படியெல்லாம் இவங்களுடைய வேர்ல்டு இருக்கணும்னு கனவு கண்டாங்களோ அதெல்லாம் வந்து இந்த சாங்கில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஒவ்வொரு அனிமல்ஸும் வந்து என்ன பண்ண, இந்த சாங்கை கேட்கும் போது இந்த மோட்டிவேஷனில் மேஜரோட விஷனை நோக்கியே போயிட்டுருக்கு ரொம்ப சந்தோஷமாக. இந்த மேஜர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த பாட்டெல்லாம் கம்போஸ் பண்ணி ஒரு மீட்டிங்க்கு அப்புறம் 3 nights கழித்து இறந்துடுறாரு. ஸோ இறக்கவும் வந்து அங்கே 3 young pigs இருக்காங்க. யார் யார் அப்படின்னு பார்த்தா, ஸ்னோபால், நெப்போலியன், ஸ்குவேலா. ஸோ ஸ்னோபால், நெப்போலியன், ஸ்குவேலர் இவங்க மூணு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுக்குன்னு ஒரு பிரின்சிபிள்ஸை கொண்டு வராங்க. அந்த பிரின்சிபிள்ஸை வந்து ஃபிலாசாஃபிக்கலாக கொண்டு வராங்க. அதுக்கு அவங்க கொண்டு வந்த பேர் அனிமலிசம். ஸோ அனிமல் அப்படின்னு நமக்கு தெரியும், இசம் வந்து அதுக்கு கூட வர டேர்ம். ஸோ அனிமலிசம் இல்லைன்னு நமக்கு தெரிஞ்சுக்கிறோம், அதில் அனிமல் மட்டும்தான் வந்து ரூலிங் பார்ட்டியாகவோ இல்லை காமன் பீப்புளாகவோ இருக்க போகிறாங்க. அப்போது ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த அனிமல்ஸ்க்கு கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோ இல்லை அவங்க கையில் பட்ட எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு மிஸ்டர் ஜோன்ஸை வந்து டிஃபீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. மிஸ்டர் ஜோன்ஸ் வந்து இஸ் ட்ரங்க்ட், எப்போ பாரு குடிச்சிட்டே தான் இருப்பார். ஸோ அவருக்கு கான்ஷியஸ் இல்லை. அந்த அனிமல்ஸ் எதிர்த்து அவரால் சண்டை போடவும் முடியல. ஃபார்மை விட்டு வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ வெளியே அனுப்புனதுக்கப்புறம் அந்த மேனர் ஃபார்ம் அப்படின்றத வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அனிமல் ஃபார்ம் அப்படின்னு பேரை மாற்றிட்டு இதை யாருக்கு டெடிக்கேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, ஓல் மேஜர். ஏன்னா ஓல் மேஜர் தானே வந்து இப்படி ஒரு வேர்ல்டு இருக்கணும்னு கனவு கண்டார். ஸோ ஓல் மேஜருக்காக வந்து நேமை டெடிக்கேட் பண்ணிடுறாங்க. ஸோ அன்னிலிருந்து இந்த பாக்ஸர் வந்து என்ன, பாக்ஸர் வந்து ஹார்ஸ். இந்த பாக்ஸர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மேனர் ஃபார்மை வந்து அனிமல் ஃபார்மை மாற்றினாங்க. அதுக்கு வந்து மேஜர் ரீசனாக இருந்தார். இப்போ இந்த ஃபார்முக்காகவே வந்து நான் உழைப்பேன், ஐ வில் ஒர்க் ஹார்டர், இந்த ஃபார்முக்காகவே நான் வந்து உழைச்சிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவரும் வந்து என்ன பண்ணுற, தன்னால் முடிஞ்ச ஒரு டெடிக்கேஷன், ஒரு டிவோஷனை கொடுக்குறாரு. முதல்ல பார்க்கும் போது ஒவ்வொரு அனிமல்ஸும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப யுனைட்டியாக இருக்காங்க. அவங்க அனிமல் ஃபார்ம் வந்து ப்ராஸ்பர் ஆகிட்டே வருது. இன்னொரு பக்கம் பார்த்தா ஸ்னோபால் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, எல்லா அனிமல்ஸ்க்கும் வந்து பேசுறதுக்கு, எழுதுறதுக்கு, ரீட் பண்ணுறதுக்கு எல்லாம் சொல்லித்தராரு. நெப்போலியன் வந்து என்ன பண்ணுறாருன்னா, யங் பப்பீஸ் எல்லாம் எஜுகேட் பண்ணிட்டுருக்காரு. என்ன எஜுகேட் பண்ணுறாருன்னா, பிரின்சிபல்ஸ் ஆஃப் அனிமலிசம், அதை இவங்க கொண்டு வந்த பிரின்சிபல்ஸ் எல்லாம் சொல்லி எஜுகேட் பண்ணிட்டே இருக்காரு. அப்போ மிஸ்டர் ஜோன்ஸ் என்ன பண்ணுறாருன்னா, திருப்பி அந்த ஃபார்முக்கு வராரு. இந்த அனிமல்ஸ் எல்லாம் நம்ம எப்படியா டிஃபீட் பண்ணணும், இந்த அனிமல்ஸ் எதாவது செய்யணும்னு அவர் கூட யாரெல்லாம் கூட்டிகிட்டு வர முடியுமோ அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வராரு. அதில் ஒரு ரெண்டு பர்டிகுலர் நேம் கொடுத்துருக்காங்க. அவர் யார் அப்படின்னு பார்த்தா, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபார்ம் ஓனர்ஸ் தான், மிஸ்டர் பிங்கிள்ஸ்டென் அண்ட் மிஸ்டர் ஃபேட்ரிக். இவங்க ரெண்டு பேரும் இன்னும் நிறைய பேர் கூட்டிகிட்டு வராரு. இப்படி கூட்டிகிட்டு வரும்போது இந்த அனிமல்ஸ்க்கும் இந்த ஹியூமன் பீயிங்ஸ்க்கும் நடுவில் வந்து ஒரு ஷார்ட் டைம் வார் அப்படின்னே சொல்லலாம், ஒரு ஆரவாரமான ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு. அதுக்கு இந்த அனிமல்ஸ் என்ன பேர் சொல்கிறாங்கன்னா, தி பேட்டில் ஆஃப் தி கவுஷெட். அந்த பேட்டலில் வந்து இந்த அனிமல்ஸ் வின் பண்ணிடுறாங்க. வின் பண்ணவும் வந்து என்ன ஆகுதுன்னா, அங்கே அவங்க வந்து நிறைய கன்னு, நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த கன்னை வந்து தன்னுடைய சக்ஸஸ்க்கு ஒரு டோக்கனாக இந்த அனிமல்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. இந்த நெப்போலியனுக்கும் ஸ்னோபாலுக்கும் வந்து எப்படியெல்லாம் வந்து நம்ம இந்த ஃபார்மை டெவலப் பண்ணணும், எப்படியெல்லாம் நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணி பவர் எடுக்கணும், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து மைண்டில் இருக்குது. ஸோ மற்ற அனிமல்ஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஓல் மேஜர் இருக்க வரைக்கும் வந்து எப்பயுமே மீட்டிங் நடக்கும், மற்ற எல்லா அனிமல்ஸோடைய வார்த்தைக்கும் வந்து அங்கே மதிப்பு இருக்கும். பட் போக நாள் ஆக ஆக அந்த மதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வந்து நெப்போலியனுக்கும் ஸ்னோபாலுக்கும் கையில் வந்துடுது. ஸோ நெப்போலியனோ ஸ்னோபாலும் என்ன டெசிஷன் முடிவு பண்ணுறாங்களோ அந்த ஆப்ஷனை தான் வந்து இவங்க சூஸ் பண்ணணும். ஸோ ஸ்னோபால் என்ன பண்ணுறாருன்னா, நிறைய வேரியஸான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து கம்பைன் பண்ணி இவருக்கு வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் ஜென்ரேட்டிங் விண்ட்மில் வேணும் அப்படின்னு பண்ணுறாரு. ஆனால் நெப்போலியன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அதை வந்து அப்போஸ் பண்ணுறாரு, இந்த பிளான் இருக்கக்கூடாது அப்படின்னு அப்போஸ் பண்ணுறாரு. பட் விண்ட்மில் வந்து அவங்களோட பெனிஃபிட்க்கு தானே, அதனால ஆக ஆக இந்த ப்ராஜெக்டும் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிட்டே இருக்குது.
அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஆஸ் யூஷுவல் மாதிரி ஒரு மீட்டிங் நடக்குது. அதாவது இந்த விண்மில் வந்து இருக்கணுமா இருக்கக்கூடாதான்னு. அப்போ ஸ்னோபால் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய பேச்சு, அவருடைய ஸ்பீக்கிங் இன்ஃப்ளூயன்ஸில் வந்து நிறைய பேரோட மனசை வந்து கவர்ந்துடுறாரு. பட் அந்த வேலையை வந்து நெப்போலியனால் பண்ண முடியல. ஸோ நெப்போலியன் வந்து கொஞ்சம் பேர்கிட்ட தான் சொல்கிறாரு. ஸோ அவர் என்ன பண்ணிட்டுருக்காருன்னா, வெறும் பப்பீஸை தான் எஜுகேட் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அங்கே வந்து ஸ்னோபாலுக்கு வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்க்கவும் நெப்போலியனுக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு, இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவர் வளர்த்த பப்பீஸை வச்சே வந்து நெப்போலியன் அங்கேருந்து வெளியே துரத்தி அமிச்சிடுறாரு. வெளியே துரத்தி அமிச்சுட்டு என்ன பண்ணுறாருன்னா, நான் எஜுகேட் பண்ண பப்பீஸ் இது, ஸோ நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் இந்த பப்பீஸ் கேட்கும். இன்னிலேருந்து லீடர்ஷிப் குவாலிட்டியை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அனிமல் ஃபார்மோடைய லீடர்ஷிப் குவாலிட்டி இவர் எடுத்துக்கிறாரு. இவர் எடுத்துக்கிட்டது மட்டும் இல்லாமல், இவருடைய பாயிண்ட்ஸ்க்கு யார் யாரெல்லாம் அகேன்ஸ்டாக இருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து இந்த பப்பீஸை வச்சு ஃபைட் பண்ண வச்சு தான் நான் பனிஷ்மெண்ட் கொடுப்பேன். ஸோ பப்பீஸ் வேறு க்ரோன் அப் டாக்ஸ் தான், அவங்கள வச்சு தான் நான் பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. எல்லா அனிமல்ஸ்க்கும் வந்து பயமாக இருக்குது, நம்ம எப்படி போய் முன்னாடி பேசுறது, ஸ்னோபால் கூடயும் நம்மளால் போக முடியாது அப்படின்னு சொல்லி இந்த பயத்திலே இருக்காங்க. இன்னொரு கார்னரில் அந்த இடத்துல வந்து தன்னுடைய இடத்த பிடிக்கணுன்றதுனால நெப்போலியன் என்ன பண்ணுறாருனா, அந்த விண்மில்க்கை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. எல்லா அனிமல்ஸும் வந்து அந்த விண்மில்க்காக வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. பாக்ஸர் வந்து ரொம்ப ஒரு டிவோட்டி ரேஞ்சுக்கு வந்து அந்த எஃபர்ட்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு நாள் அவங்க வேலையை முடிச்சிடுறாங்க. மறுநாள் காலையில் பார்த்தா பெரிய ஸ்டார்ம் வந்து விண்மில் எல்லாமே வந்து கொலாப்ஸ் ஆகிடுது. அக்கம் பக்கத்தில் இருக்க ஃபார்மர்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, என்ன பேசிக்கிறாங்களாம், இந்த வாலை வந்து இந்த அனிமல்ஸ் ரொம்ப தின்னாக பண்ணிட்டாங்க, அவங்க தின்னாக பண்ணதன் காரணத்தால் தான் இப்போது நமக்கு வந்து எதுவுமே ஆகலை, பட் அவங்களுக்கு வந்து அந்த விண்மில் ரொம்ப கொலாப்ஸ் ஆகிடுச்சுன்னு. ஆனால் நெப்போலியன் வந்து பின் டு தி பாயிண்ட் ஒரே விஷயம் தான் சொல்கிறாரு, ஸ்னோபால் திருப்பி வந்துட்டான், ஸ்னோபால் வந்து யாரோ எங்கள் ஆளை வச்சு செய்கிறான், ஸோ நம்ம குரூப்லேயே யாரோ கான்ஸ்பிரேட்டர்ஸ் இருக்காங்க. கான்ஸ்பிரேட்டர்ஸ்னால் வந்து கூட இருந்தே குழி பறிக்கிறான்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்கள தான் கான்ஸ்பிரேட்டர்ஸ்னு சொல்லுவோம். கான்ஸ்பிரேட்டர்ஸ் வந்து இங்கே யாரோ இருக்காங்க, அப்படி யாரையோ நான் பார்த்தேன்னா என்னுடைய டாக்ஸை வச்சு பைட் பண்ண விட்டே அவங்கள கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிடுறாரு. ஸோ இந்த மிரட்டினதுக்கப்புறம் இவருடைய லீடர்ஷிப் குவாலிட்டியை வந்து யாராலையுமே வந்து க்வெஸ்சன் பண்ணவே முடியல. இதுக்கு இன்னும் ஃப்ளேவர் சேர்க்குற விதமாக பாக்ஸர் அந்த ஹார்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, செகண்ட் மேக்ஸிமம் க்ரியேட் பண்ணுறாரு. தட் இஸ் நெப்போலியன் இஸ் ஆல்வேஸ் ரைட், நெப்போலியன் எப்போயுமே கரெக்டு தான் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நெப்போலியனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இது நெப்போலியனுடைய பவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் நெப்போலியன் பற்றி ஒரு பெரிய விஷயத்தை நல்ல மாதிரி பேசுறதுக்கும் வந்து சான்சஸ் கிடைக்குது. ஸ்னோபாலை வந்து போக 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 ஒரு வில்லன் மாதிரி காமிக்க ஆரம்பிக்கவும் ஸ்னோபாலோடைய அப்பியரன்ஸே அங்கே இல்லை. ஏன்னா ஸ்னோபாலை வந்து ஒரு வில்லன் மாதிரி காமிச்சிட்டாங்க இல்லையா, வில்லன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அவன் என்ன பண்ணாலும் தப்பாக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் நமக்கு வந்துடும். ஸோ நெப்போலியன் வந்து ஒரு ஹீரோ மாதிரி ஷைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, அவருக்கான ஒரு ஹிஸ்ட்ரியை வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி பண்ணிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுறாருன்னா, நெப்போலியன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு ஹியூமன்லி குவாலிட்டிஸ் வருது. நெப்போலியன் இஸ் அண்ட் பிக் பேசிக்கலி அண்ட் அனிமல். ஸோ நெப்போலியனுக்கு வந்து ஒரு அனிமலுக்கான குவாலிட்டி தான் இருக்கணும், பட் ஒரு ஹியூமன் பீயிங்க்கான குவாலிட்டி மாதிரி இருக்குது. என்னென்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, டெய்லி வந்து பெட்டில் படுத்து தூங்குறாராம், விஸ்கிஸ் ட்ரிங்க் பண்ணுறாராம், அதுக்கப்புறம் வந்து நெய்பர் ஃபார்மர்ஸ் கிட்டலாம் வந்து ட்ரேட் பண்ணுறாங்களாம். இந்த விஷயம் எல்லாமே வந்து இவங்களுடைய ரூல்ஸ்க்கு வந்து அப்பாற்பட்டது. அதாவது இவங்க அனிமல்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு அனிமலிசம் அப்படின்ற ஒரு டேர்மை கொண்டு வந்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அப்போ அவங்களுக்குன்னு 7 பிரின்சிபிள்ஸ் வச்சுருந்தாங்க. அந்த 7 பிரின்சிபிள்ஸ்க்கு என்ன நேம் சொல்கிறாங்கன்னா, அந்த 7 கமாண்ட்மெண்ட்ஸ். ஸோ அந்த 7 கமாண்ட்மெண்ட்ஸ் படி இவங்க வந்து 7 கமாண்ட்ஸை கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தா, வாட் எவர் கோஸ் அப்பான் 2 லெக் இஸ் அன் எனிமி, ரெண்டு காலால் போகிறது எதுவாக இருந்தாலும் அது எனிமி. வாட் எவர் கோஸ் அப்பான் 4 லெக்ஸ் அண்ட் ஹேஸ் வெயின்ஸ் இஸ் அ ஃப்ரெண்ட், நாலு காலில் போகிறதோ இல்லை வந்து ரெக்கை இருக்கிறதோ வந்து ஃப்ரெண்டாம். நோ அனிமல் ஷால் வியர் கிளாத்ஸ், ஸோ எந்த அனிமலும் வந்து கிளாத்ஸ் வியர் பண்ணக்கூடாது. நோ அனிமல் ஷால் ஸ்லீப் இன் பெட், ஸோ எந்த அனிமலும் பெட்டில் ஸ்லீப் பண்ணக்கூடாது. நோ அனிமல்ஸ் ஷால் ட்ரிங்க் ஆல்கஹால், ஸோ அனிமல்ஸ் வந்து ஆல்கஹால் கன்சியூம் பண்ணக்கூடாது. நோ அனிமல்ஸ் ஷால் கில் எனி அதர் அனிமல், எந்த ஒரு விலங்கும் இன்னொரு விலங்கை வந்து கொல்லக்கூடாது. ஆல் அனிமல்ஸ் ஆர் ஈக்குவல், ஸோ எல்லா அனிமலுமே வந்து ஈக்குவல் தான். ஸோ இப்போ நமக்கே தெரிஞ்சிருக்கோம் இல்லை என்னென்னலாம் வந்து ஸ்னோபால் மீறியிருக்காரு அப்படி, ஐம் சாரி நெப்போலியன் வந்து மீறியிருக்காரு அப்படின்றத. நெப்போலியன் பண்ணுற எல்லா விஷயத்தையும் வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க. யார் யாருன்னு பார்த்தா மினிமஸும் வந்து, மினிமஸ் அண்ட் ஸ்குவேலியர் வந்து இவர் என்ன பண்ணாலும் அந்த ஆக்ஷனை வந்து ஜஸ்டிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆமாம் இவர் வந்து நல்லதுக்கு தான் பண்ணுறாரு, இவர் ஒரு கிரேட் லீடர் அப்படின்னு சொல்லி ஆல் அனிமல்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு இருந்ததில் ஒரு சுப்பீரியர், நெப்போலியன் வந்து ஒரு சுப்பீரியர் அப்படின்னு காமிச்சிடுறாங்க. ஸோ நாள் போக 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 நெப்போலியன் வந்து எல்லாரையும் கைட் பண்ணிவிட்டு மிஸ்டர் ஜோன்ஸ் எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரை தான் வந்து உருவாகிட்டுருக்காரு. அனிமல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப திருப்பி வந்து அதே மாதிரி கோல்ட், ஹங்க்ரி, நெக்ஸ்ட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், இது எல்லாத்துலேயுமே வந்து திருப்பி ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. அந்த மாதிரி அவங்க ஸ்ட்ரகிள் ஆகக்கூடாது அப்படின்னா மிஸ்டர் ஜோன்ஸ் அந்த இடத்த விட்டு அனுப்பிட்டு அனிமல் ஃபார்ம்னு கிரியேட் பண்ணாங்க. இப்போ மிஸ்டர் ஜோன்ஸோடைய பிளேஸை கொஞ்சம் கொஞ்சமாக யார் ரீப்ளேஸ் பண்ணிட்டு வரா அப்படின்னு பார்த்தா நெப்போலியன்.
இப்போ இவங்க தான் வந்து அனிமல்ஸ் வந்து ஹியூமன் பீங்ஸ் கூட ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இல்லையா. மிஸ்டர் ஃபெட்ரிக் வந்து என்ன பண்ணுறாருனா, இவர் நெய்பரிங் ஃபார்மில் இருக்கக்கூடிய ஃபார்மர் நெப்போலியன் கிட்ட வந்து டிம்பர் எல்லாம் வாங்கிட்டு அவரை சீட் பண்ணிடுறாரு. ஸோ சீட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, இவங்களுக்கு நிறைய லாஸ் ஆகிடுது. அது மட்டும் இல்லாமல் விண்மெல்காக இவங்க வச்சு காசு திருப்பி ரீபில்ட் பண்ணி அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுலேயே வந்து இவங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ரொம்ப அதிகமாகிடுது. ஸோ விண்மில் வந்து போக போக வந்து டெஸ்ட்ராய் ஆகிக்கிட்டே வருது. டுவார்ட்ஸ் தி டெஸ்ட்ரக்ஷனில் வரும்போது அந்த பேட்டலில் வந்து யாருக்கு வந்து ரொம்ப அடிபடுறது அப்படின்னு பார்த்தா பாக்ஸர். ஸோ பாக்ஸருக்கு தான் வந்து ரொம்ப ஊண்டு வந்து அதிகமாகிடுது. அந்த இடத்துல இருக்க எல்லா அனிமல்ஸுமே வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்காங்க, சில அனிமல்ஸ் வந்து இறந்துடுறாங்க. பாக்ஸர் வந்து ரொம்பவே ஊண்டாயிடுறாரு. இந்த பாக்ஸரை வந்து இதுக்கு மேலே இங்கே வச்சுருந்தா எந்த யூஸும் கிடையாது அப்படின்னு சொல்லி நெப்போலியனுக்கு ஒரு மைண்ட் செட் வருது. ஸோ நல்லா யோசிச்சு பாருங்கள், அனிமல் ஒரு அனிமலை வந்து இந்த இடத்துல வச்சுருந்தா அதெல்லாம் எந்த யூஸும் கிடையாது அப்படின்னு சொல்லி வேற ஒருத்தங்க கைக்கு மாற்றி விட்டுறணும் அப்படின்னு ஹியூமன் பீங்ஸ் யோசிக்கலாம், மேபி பாசிபிள். பட் ஒரு அனிமலாக இருந்து நெப்போலியனும் அதை யோசிக்கிறாரு. ஸோ நெப்போலியன் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு க்ளூ மேக்கர் கிட்ட வந்து இந்த பாக்ஸரை வித்துடுறாரு. எதுக்கு பதிலாக விற்கிறாரு அப்படின்னா, இவருடைய விஸ்கிக்கு மணி வாங்கணுமா, அதுக்கு பதிலாக விற்றுறாரு. ஆனால் எல்லார்கிட்டையும் ஸ்குவேலர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, பாக்ஸரை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புனதாகவும் ஹாஸ்பிட்டலில் போய் அவர் உடம்பு சரியில்லாமல் இறந்துட்டதாகவும் அவருக்காக நம்ம ப்ரே பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த இன்சிடெண்ட் வந்து நிறைய பேருக்கு தெரியுது, நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணுறாங்க. பட் யாராலையும் வந்து முன்னாடி வந்து கேட்க முடியலை, ஏன்னா அவங்களோட 7 கமாண்ட்மெண்ட்ஸ் இப்போ யாருமே ஃபாலோ பண்ணலை. 7 கமாண்ட்மெண்ட்டில் 1 of the commandment என்ன, நோ அனிமல்ஸ் ஆர் இன்ஜூர் எனி அதர் அனிமல். ஒரு அனிமல் வந்து இன்னொரு அனிமலை வந்து காயப்படுத்தக்கூடாது. ஆனால் இங்கே நெப்போலியனை மீறினா அவருடைய டாக்ஸை வச்சு கடிக்க வச்சு கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காரு. ஸோ எல்லாரும் அமைதியாகவே இருக்காங்க. ரொம்ப வருஷங்கள் போயிடுச்சு, அனிமல் ஃபார்ம் வந்து இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஹியூமன் பீயிங்ஸோட ரோலை தான் வந்து பிக்ஸ் ப்ளே பண்ணுறாங்க. எப்படின்னா வந்து ஹியூமன் பீயிங்ஸ் மாதிரி 2 காலில் நடக்கிறாங்க, அண்ட் அவங்க எங்கே போனாலும் அவங்களோட விங்ஸை வந்து கையில் எடுத்துகிட்டு போகிறாங்க, க்ளோத்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அண்ட் இப்போ வந்து அவங்களோட 7 principles ஆஃப் அனிமலிசம், அதாவது தி 7 commandments வந்து இவங்க என்னவா மாற்றிட்டாங்கன்னா, ஆல் அனிமல்ஸ் ஆர் ஈக்குவல் பட் சம் அனிமல்ஸ் ஆர் மோர் ஈக்குவல் தேன் அதர்ஸ். ஸோ 7 commandments ஒரே ஒரு பிரின்சிப்பிளாக மாற்றிட்டாங்களாம். என்ன பிரின்சிபிள் அப்படின்னா, எல்லா அனிமலும் ஈக்குவல் தான், ஆனால் சில அனிமல் வந்து மற்ற அனிமலை மாதிரி கொஞ்சம் அதிகமான ஈக்குவலில் இருக்குது. சம் அனிமல் ஆர் மோர் ஈக்குவல் தென் அதர்ஸ். அண்ட் நெப்போலியன் வந்து என்ன பண்ணுறாருன்னு, எப்பயுமே அவரோட டைமை லாவிஷாக ஸ்பெண்ட் பண்ணுறாரு, எந்த ஒரு ஒர்க்கும் பண்ணலை. அதுவும் யார் கூட அப்படின்னு பார்த்தா, ஹியூமன் ஃபார்மர்ஸ் கூட சில ஸ்பெண்ட் பண்ணுறாரு. அதுவும் எஸ்பெஷலாக பில்கின்டன் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அவர் கூட தான் வந்து டின்னர் எல்லாம் சாப்பிட்றாரு. அண்ட் இவங்களுக்கு என்னெல்லாம் நடக்கணும், என்ன யோசிக்கணும், இது எல்லாமே வந்து அவங்க கூட தான் ஷேர் பண்ணிக்கிறாரு. அப்புறம் வந்து அனிமலாக இருந்தாலும் சரி, ஹியூமனாக இருந்தாலும் சரி, அவங்கள வந்து ஒரு லேபர் குவாலிட்டி, நெப்போலியன் மட்டும்தான் சுப்பீரியர் அப்படின்ற மாதிரி மிஸ்டர் ஜோன்ஸை விட ஒரு மோசமான ஒரு பர்சனாக வந்து நெப்போலியன் மாறிடுறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அனிமல் ஃபார்ம் அப்படின்னு மாற்றின பேரை மேனர் ஃபார்ம் அப்படின்னு திருப்பி மாற்றிடுறாரு. திருப்பி மாற்றிட்டு என்ன சொல்கிறாருன்னா, இந்த டைட்டில் தான் வந்து இந்த ஃபார்முக்கு கரெக்டாக இருக்கும், அனிமல் ஃபார்ம்ன்றது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. ஒரு நாள் இவங்க எல்லாம் வந்து ஏதோ ஒரு பார்ட்டி சவுண்டு, ஆரவாரமான சவுண்டெல்லாம் கேட்குது. என்னடா சவுண்டு கேட்குது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்போ தான் ஒரு ஷீப் என்ன சொல்லுதுன்னா, 4 legs குட் பட் 2 legs பெட்டர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எனிமே ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க, இப்போது 4 legs இருக்கவங்களாம் குட்டான், 2 legs இருக்கவங்க பெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் ஈக்குவலாக தான் அந்த அனிமல்ஸுடைய மைண்ட் செட் இருக்குன்னு பாருங்கள். எனிமே ஃப்ரெண்டுன்னு சொன்னவங்க இப்போ நெப்போலியனை பார்த்துட்டு குட் அண்ட் பெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து பென்ஜமின் என்ன பண்ணுறாருன்னா, மாடிஃபை ஆன கமாண்ட்மெண்ட்டை ரீட் பண்ணுறாரு. அதே ஆல் அனிமல்ஸ் ஆர் ஈக்குவல் பட் சம் அனிமல்ஸ் ஆர் மோர் ஈக்குவல். என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. அந்த விண்டோக்குள்ளே எட்டி பார்த்தா நெப்போலியன் வந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்ருக்காரு. பிளாக் கோட் அண்ட் லெதர் லெகின்ஸ் எல்லாம் போட்டிருக்காரு. நியூஸ் பேப்பர்ஸ், மேகசின்ஸ், ஒயர் செட்ஸ் இதெல்லாமே பக்கத்தில் இருக்குது. அண்ட் மிஸ்ஸஸ் ஜோன்ஸோடைய ட்ரெஸ் இப்போ வந்து எப்படி இருக்கும், சில்க் ட்ரெஸ், அந்த ட்ரெஸ்ஸை வந்து போட்டிருக்காரு. ஸோ மிஸ்ஸஸ் ஜோன்ஸ் அப்படின்றது வந்து யாருன்னா, மிஸ்டர் ஜோன்ஸோடைய ஒய்ஃப். ஸோ அவரை தான் ரெண்டு பேரும் வெளியே அமுச்சிட்டாங்க இல்லையா. வெளியே அனுப்பவும் அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து இவங்க போட்டுட்ருக்காங்க. அண்ட் இது எல்லாத்தையும் விட ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஹி ஹேட் ரிமூவ் தி ஒயிட் ஹூஃப் அண்ட் தி ஹார்ன் ஃப்ரம் தி க்ரீன் ஃப்ளாக் ஆஃப் தி ஃபார்ம். இந்த ஃபார்மில் இருக்கக்கூடிய சிம்பிளை கூட மாற்றிட்டாரு. அந்த மேனை ஃபுல்லாகவே வந்து அனிமல் ஃபார்ம் அப்படின்றத மேனர் ஃபார்மாக இருக்கும் போது எப்படி இருந்துச்சோ அப்படியே வந்து கொண்டு வந்துடுறாரு. ஃபைனலாக அந்த நாவல் முடியும் போது மென்னுக்கும் பிக்ஸ்க்கும் வந்து எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியலை. தோற்றம் மட்டும்தான் வேறு மாதிரி இருக்கே தவிர, அவங்க வந்து அந்த அனிமல்ஸை நடத்துறதுலையோ அவங்க பிஹேவ் பண்ணுறது எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ இதோட இந்த நாவல் முடியுது. உங்களுக்கு வேறு ஏதாவது ஒர்க்ஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இட் வில் பி ரியலி யூஸ்ஃபுல் டு யூ. தேங்க்யூ.